இஸ் இஸ் பாஸ்கரன் ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் த்ரீ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் ஸ்பெல் செக் ஸோ லாஸ்ட்டு செஷனில் பார்ட் டூ ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப் எல்லாமே நம்ம டெமோஸ்ட்ரேஷனாகவும் பார்த்தோம் ஸோ இந்த செஷனில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னால் என்ன த நெக்ஸ்ட் ஸ்பெல் செக்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வாட் இஸ் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஹவு டு டைப் த டெக்ஸ்ட் அண்ட் ஃபார்மேட்டிங் த டெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம டைப் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் நான் ஐடென்டிஃபை பண்ணணுன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு நான் போயிட்டு தேடணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஓகேவா ஸோ அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஸோ யூஸிங் சம் ஷார்ட்கட் கீஸ் ஓகேவா சம் மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ ஒரு டாக்குமெண்ட் நீ டைப் பண்ணிக்கிற டாக்குமெண்ட்டில் ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் நம்ம டைப் பண்ணியிருந்தாலும் ஸோ அந்த பர்டிகுலர் வேர்டை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நான் ஒரு வேர்டை வந்து ஃபைன் பண்ணுறேன் ஃபைன் பண்ணி அந்த வேர்டை நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ண வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த வேர்டை ஐடென்டிஃபையும் பண்ணலான்றத நான் சொல்கிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூசிங் த ஸ்டெப்ஸ் எடிட் அண்ட் ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ் ஆர் ஆர் யூசிங் அ ஷார்ட் கட் கி கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் ஓகேவா சார் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் மொதல் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஃபைன் பண்ணுறோம் இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போய் பார்ப்போம் ஸோ அண்ட் ஐ ஓப்பன் த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஓகே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அதாவது பேராகிராஃபிங்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கோயிங் டு செக் த டெக்ஸ்ட்டு தட் இஸ் அ வேர்ட் இஸ் கேன் ஓகேவா கேனுன்ற ஒரு வேர்டை நான் செக் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கோ டு த எடிட் அண்டு ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ் ஓகே மெனூபரில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ்கிறது நம்ம இங்கே கொடுக்கலாம் ஓகே ஆர் அதர்வைஸ் யூ ஹேவ் டு கிவ் ஷார்ட் கட் கி ஓகேவா நம்ம ஷார்ட் கட்கி கொடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணலான்றத சொல்கிறோம் ஸோ கோயிங் டு ப்ரெஸ் த ஷார்ட் கட் கி கண்ட்ரோல் ப்ளஸ் சிஎஃப் ஓகேவா கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப்ன்னு கொடுத்துருங்க ஸோ நமக்கு இதுபோல் ஒரு டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய டெக்ஸ்ட் புக்கு இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் நம்ம வந்து ஷார்ட் கட்கி கொடுத்தோன்னா நமக்கு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த டைலாக் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கோயிங் டு சர்ச் த வேர்ட் கேன் ஓகேவா ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேனுன்ற ஒரு வேர்டை நான் என்ன பண்ணுறேன் சர்ச் பண்ணுறேன் ஓகேவா ஸோ கேனுன்ற ஒரு வேர்டை நான் என்ன பண்ணுறேன் சர்ச் பண்ணி ஃபைண்டுன்னு கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இங்கே எனக்கு ஒரு பாப்பப் மெனு வருது ஓகேவா ஸோ ஃபைண்டிங் த வேர்ட் ஆஃப் பிகினிங் டு கண்டினியூன்னு ஒரு வேர்டு நமக்கு பாப் பாப்பப் மெனு வருது நான் எஸ்ன்னு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணேன் நான் சர்ச் பண்ண வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கேன் ஓகேவா ஸோ அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேனுன்றது இங்கே டிஸ்ப்ளே ஆகுது ஓகேவா ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கோயிங் டு டைப் த வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன் தீன் கொடுக்குறேன் டிஹெச் தீனு கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஃபைன் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த டெக்ஸ்ட் அதாவது இந்த பேராகிராஃப்லையோ இல்லைன்னா நான் ஒரு டென் பேஜஸ் டாக்குமெண்ட் டைப் பண்ணியிருந்தாலோ ஸோ அந்த பேஜஸில் எங்கெங்கெல்லாம் நான் சர்ச் பண்ணுற அந்த வேர்டு இருக்கோ அந்த வேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றே எனக்கு ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை ஆகுன்றத சொல்கிறோம் ஓகே ஸோ பாருங்க ஸோ அப்போ இப்போ இந்த பிளேஸில் எனக்கு ஆண்டு சோ எங்கெங்கெல்லாம் நான் தீன்றது வேர்டு இருந்ததோ ஸோ அந்த வேர்டு எல்லாமே எனக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் டிஸ்ப்ளே ஆகுதுன்றதை சொல்கிறோம் ஸோ இவ்வளோ வேர்டு வந்து தீன்றது வேர்டு இருக்குது ஸோ நம்ம இந்த வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா வி ஹவ் டு சேஞ்ச் அந்த வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலான்றத சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி அந்த வேர்டு நாங்கள் என்ன கொடுத்தோம்னா கேனுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ அந்த வேர்டு தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபைன் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு தான் கேனுன்ற ஒரு வேர்டு தான் இருக்குது ஸோ அதனால் அந்த ஒரு வேர்டு மட்டும்தான் எனக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகுது வேறு எங்கேயுமே எனக்கு அந்த வேர்டு இல்லைன்றதுனால எங்கேயுமே எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டலை ஸோ நான் உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ அந்த கேன் வேர்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் கேன் ஓப்பன் ஆஃபீஸ் ஐடென்டிஃபை ஈஸுன்றதை நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ கேனுன்ற வேர்டு நான் என்ன பண்ண சேஞ்ச் பண்ணுவேன் ஈஸுன்ற சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ரீப்ளேஸ் அதாவது ரீப்ளேஸ்ன்றதை நான் கொடுக்குறேன் ஓகேவா நான் ஐ கோயிங் டு ரீப்ளேஸ் த வேர் அட் இஸ் அ கேன் ஓகேவா சார் நான் ரீப்ளேஸ்ன்றதை நான் கொடுத்துட்டேன் ஓகேவா சார் நான் ரீப்ளேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே நாங்கள் கேனுன்றது வேர்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறோம் ஸோ இது என்னன்னா ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் அது ஒரு ஒரு பேராகிராஃபில் தான் ஐடென்டிஃபை பண்ணேன் இது போல் நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணியிருக்கோம் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஸோ அதில் வந்து யூ ஹாவ் டு சேஞ்ச் சம் டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா நம்ம இது போல் என்னென்னா ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலான்றதை சொல்கிறோம் ஸோ அதோட ஷார்ட்கட் கட்கி கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப்ன்றதை நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண வேர்ட் இதே வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீப்ளேஸ் ஆளு கொடுத்தோன்னா எங்கெங்கெல்லாம் அந்த வேர்ட் இருந்ததோ ஓகே நான் சேஞ்ச் பண்ணுற வேர்டு அந்த டெக்ஸ்ட் அந்த வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணும் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம என் சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ இப்போ நகைங் கோயிங் கிவ் த ஷார்ட் கட்கி கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் ஐஎம் கோயிங் டு கிவ் த ஓட் டிஹெச்ஜி தீனுன்றது கொடுக்குறேன் ஸோ நான் எங்கெல்லாம் தீனு கொடுக்குறோம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது உட்கமா ஈஸுன்றது கொடுத்துக்கிறேன் ஓகேவா கொடுத்துட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணுறேன் ஃபைன் வேர்டு ஐடென்டிஃபை தீன்றது என்ன ஸ்பில் ஆகுது ஓகேவா ஸோ நான் இப்போ என்னென்னா இங்கே தீன்றது ஏர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸுன்றது நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கல ரீப்ளேஸிங் கொடுத்தா எனக்கு அந்த பர்டிகுலர் இந்த பிளேஸில் இருக்கிற தீ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அதனால் நான் அங்கே வந்து சேஞ்ச் பண்ணல ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரீப்ளேஸ் ஆளுன்னு கொடுக்கேன் ரீப்ளேஸ் ஆளுன்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் தீன்ற அந்த வேர்டு இருக்கோ இப்போ இங்கே கீழே அடுத்த லைனில் தீன்னு இருக்குது அதே போல் இதே லைனில் மிஸ்டேக் ஆஸ் தி இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஸோ எங்கெங்கெல்லாம் தீன்ற அந்த வேர்டு இருக்கோ ஸோ அந்த வேர்டு எல்லாமே இப்போ என்னவா சேஞ்சுனா ஈஸுன்னுறது மாறும் ஓகேவா ஸோ அப்போ நான் என்ன கூட ரீப்ளேஸ் ஆளுன்றது கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்கள் நம்ம இங்கே இங்கே எங்கெல்லாம் இங்கே தீன் இருந்ததோ இப்போ ஃபஸ்ட்டு வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் த டாக்குமெண்ட் இருந்தது த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்த வேர்டு தீனு இருந்தது த நெக்ஸ்ட் இங்கே கீழே வந்து டாக்குமெண்ட் த இருந்தது ஸோ இந்த வேர்டு அது மாதிரி எங்கெங்கெல்லாம் தீன் இருந்தோ அந்த வேர்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு சேஞ்ச் சொல்கிறோம் ஸோ இஸ் இஸ் அ கான்செப்ட் அபவுட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஓகேவா ஸோ இதாக உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க மத்தட ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க ஓகே ஒரு செவன் ஸ்டெப்ஸில் நம்ம கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இது இஸ் அ கான்செப்ட் அபவுட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல் செக் ஓகேவா ஸோ ஸ்பெல் செக்கோட கான்செப்ட் என்னன்னா ஸோ நம்ம என்னென்ன தான் லெட்டர்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கனா மிஸ்டேக்கன் லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அதை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி டாக்குமெண்ட் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இற இருக்கிறத நம்ம அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்ன்றது சொல்கிறோம் ஸோ வைல் யூ டாக்குமெண்ட் ப்ரிப்பர்ட் யூஸிங் த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் ஷுட் பி வித்தவுட் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டிப்பாக இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் மேக்ஸிமம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் சாப் சாஃப்ட்வேர்ஸில் அதாவது வேர்ட் பாசிங் சாஃப்ட்வேரில் பண்ண முடியுன்றதுன்னு சொல்கிறாங்க அப்போ இன்கேஸ் அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அதை நம்ம ரெட்டிஃபை பண்ண முடியுன்றதையும் அதையும் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹவுஸ் ரைட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் அண்ட் ஸ்பெல் செக் ப்ரோக்ராம் நிறைய அப்ளிகேஷன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதுன்றதை இங்கே சொல்கிறாங்க ஸோ ஓப்பன் ஹவுஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸோ ஸ்பெல்லிங் த மிஸ்டேக் டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன டாக்குமெண்ட் நம்ம டைப் பண்ணுறத அந்த டெஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் த நெக்ஸ்ட் என்டைய டாக்குமெண்ட் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாகவும் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த டாக்குமெண்ட்டை என்ன மிஸ்டேக் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோ ஸ்பெல் செக் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ ஸ்பெல் நம்ம டைப் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து என்ன கொடுக்குறேன் இப்போ ஃபார் ஒரு வேர்டு கொடுக்குறேன் கம்ப்யூட்டரும் கொடுக்குறேன் சிஓஎம் பியூ யூ டிஇஆர் ஓகே பியூ டி கொடுக்குறேன் ஸோ ஓகேவா ஸோ இப்போ இந்த வேர்டு வந்து நான் கம்ப்யூட்டர்ன்றது வேர்டு இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அப்போ கம்ப்யூட்டர்ன்ற வேர்டு இங்கே வந்து எனக்கு என்னென்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரெட் லைன் ஓகேவா ஸோ ரெட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேவி லைன் அதாவது ரெட் வேவி லைனில் டிஸ்ப்ளே ஆகுது ஸோ திஸ் என்னது இந்த வேர்டு வந்து சம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்றது நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது ஸோ திஸ் கேன் பி டன் த கிளிக்கிங் த ஐகான் ஓகேவா சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது போல நம்ம கிளியர் பண்ணணும்னா இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூல் பார்லே ஓகேவா ஸ்டாண்டர்ட் டூல் பார்லே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்பெல் செக் ஓகேவா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐ கான்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இந்த கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோ செக் ஓகேவா சார் இதை நம்ம க்ளிக் பண்ணணும் ஆட்டோ ஸ்பில் செக் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்ன்றதை நம்ம சொல்கிறாங்க ஓகேவா சார் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரைட் க்ளிக் பண்ணுறோம் ஓகேவா சார் ரைட் க்ளிக் பண்ணணுன்னா இங்கே ரைட் கிளிக்கில் அதோட வேர்ட்ஸ் ஓகே கம்ப்யூட்டர்ன்றத வேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே டிஸ்பிளே ஆகும் ஸோ விச் இஸ் அ கரெக்ட் வேர்ஸ் கம்ப்யூட்டரா கம்ப்யூட்டர்ஸ் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான வேர்டு என்னவோ அந்த வேர்டு நம்ம கொடுத்துலாம் ஓகேவா சார் இப்போ நான் கம்பியூட்டர்னு கொடுத்துருக்கு இப்போ வந்து பாருங்க சார் என்னோடய வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராமட்டிக் மிஸ்டேக் என்ன இருந்தோ ஸோ அதை வந்து பார்த்திங்கனா ரெட்டிஃபை பண்ணிவிட்டுன்றத சொல்லுறோம் ஸோ அப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கனா இன்கேஸ் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து தப்பாக இருந்ததுன்னா ஓகேவா சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டப்பாக தீன்றது நான் கொடுக்குறேன் ஓகே அது தப்பாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இருந்தால் நமக்கு ரெட் லைனில் டிஸ்பிளே ஆகுறதை நமக்கு இங்கே சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டு பெர்ஃபார்ம் த ஸ்பெல்லிங் செக் ஓகே சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல் செக் நம்ம பண்ணலான்றதை நம்ம சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஸ்பெல் செக்கை பண்ண பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம கொடுக்குற அந்த டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கொடுத்துருவோம் ஓகேவா சார் வாஷுன்றத நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ கொடுத்துட்டு இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஸ்பெல்லிங் வாஷுன்ற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து தப்பாக இருக்குது ஓகேவா ஜஸ்ட் ஹவு டு கிளிக் ஓகேவா நம்ம செக் பண்ணும்போது இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஐகான்ஸ் ஓகேவா ஸ்பெல்லிங் அண்டு கிராமர் இதோட ஷார்ட் கி எஃப் செவன் இதை நம்ம கொடுத்தாலும் வந்து ஓகேவா ஸோ இந்த ஷார்ட்கட் கியை கொடுத்தாலும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் செக் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி எஃப் செவன் கியை பிரெஸ் பண்ணுறேன் அதர்வைஸ் சில டூ பார்க்கல ஏபிசி ஐக்கான் ஓகே சார் இந்த ஐக்கான நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் இங்கே கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் நம்ம கொடுக்குற அதாவது சஜஸ்ட் பண்ணுற வேர்ட் நமக்கு காட்டும் ஓகே இங்கே நான் வாசன்னு ஒரு வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன் பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சஜஸ்ட் சஜெஸ்ட் பண்ணி கட்டுது ஐ வாண்ட் டு சேஞ்ச் தேஞ்ச் பண்ணுறோன்னா சேஞ்சு நான் கொடுக்குறேன் ஓகே சேஞ்ச் கொடுத்தோன்னே எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் ஓகே ஸோ அப்போ இங்கே இங்கே நமக்கு என்னென்னா நம்ம என்னென்னலாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் ஒரு என்டையர் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம ரெட்டிஃபை பண்ண முடின்றதை நம்ம சொல்கிறோம் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்பெல் செக் ஓகே ஒன்று டைப் பண்ணும்போதே நம்ம ஸ்பெல் செக் பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி தின்றதை கொடுக்குறேன் டி இ ஹெச்ன்னு கொடுக்குறேன் ஓகே திஸ் இஸ் அ ராங் ஓகே இப்போ ஸ்பேஸ் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் நான் எதுவுமே பண்ணல ஓகேவா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்பெல்லிங் வந்து ரெட்டிஃபை ஆகிடுச்சு என்ன ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்தாலும் அந்த ஸ்பெல்லிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஸ்பெல் செக் ஆயிருக்கிறத சொல்கிறேன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா ஆட்டோ ஸ்பெல் செக்தான் இங்கே நமக்கு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட அதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம பா பார்த்துருக்கோன்றதை இங்கே நம்ம சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன் ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் ஓகேவா ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் கரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம என்னென்னலாம் கரெக்ஷன்ஸ் நமக்கு இருக்கோ ஓகேவா சார் நம்ம கரெக்ஷன் பண்ணுற வேர்டு இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாலேஜ் ஓப்பன் கொடுக்குறோம் ஓபிஇஎன்இஆர் ஓப்பனர்ன்ற ஒரு வேர்டு கொடுக்குறேன் ஓகே நான் இந்த வேர்டு கொடுக்குறேன் ஓப்பனர்ன்றது இந்த வேர்டு நான் வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இதை வந்து கெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கர்ஷன் அதாவது டூல்ஸில் போகிறேன் ஓகேவா ஹவ் டு செலக்ட் த டெக்ஸ்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு இந்த வேர்டு வந்து தப்புன்றதை எனக்கு காட்டு ஓகேவா சார் ஓப்பனர்ன்றதான் கரெக்டான வேர்டு ஓகேவா சார் டூல்ஸில் போகிறேன் டூல்ஸில் போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன்னு ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ன்றதை கிளிக் பண்ணுறேன் சார் நமக்கு ஒரு டயலாக பாக்ஸ் டிஸ்பிளே ஆகுது இதுதான் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் நமக்கு இது கொடுத்துருப்பாங்க ஓகேவா சார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஆட்டோ ஸ்பெல் செலில் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இதுதான் பார்த்துருக்கோம் சோ இந்த டயலாக பாக்ஸ் நம்ம டிஸ்பிளே ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண டைப் டைப் பண்ணும்போது என்ன வேர்டு வந்து நமக்கு தப்பாக இருக்கும் அந்த வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம்ன்றத சொல்கிறோம் ஸோ ரீப்ளேஸ் த வேர்டு அதாவது ரீப்ளேஸ் வந்து ஓப்பனர் ஸோ ஓபிஇஎன்இஆர் ஓகேவா ஸோ ஓப்பனர்ன்றதை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகே நியூன்றது நாங்கள் கொடுத்துருவோம் நியூன்றது நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ ஓப்பனர்ன்றது வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனர்ன்றது இந்த வேர்டு தான் நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறோம் ஓகேவா சார் இப்போ ஜஸ்ட் எனக்கு கிவ் தான் ஓகே பட்டு நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா சார் இது மூலயமா என்னென்னா நம்ம ஒவ்வொரு வேர்டையும் நம்ம என்ன பண்ணலாம் சேவ் பண்ணலான்னு சார் ஜஸ்ட் ஐ கோயிட்டு ரைட் க்ளிக் ஓகே ரைட் க்ளிக் கொடுத்த உடனே எனக்கு என்னென்னா அந்த வேர்டு நான் சேவ் பண்ண வேர்டு ஓப்பனர்ன்றது இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகுது ஓகேவா சார் அப்போ நான் இதை கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கிளியர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் ஸோ திஸ் ஏ ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன்ஸ் ஓகேவா இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் ஓபிஇஎன்இ ஓப்பனர்ன்றது நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இது போல் இருக்க அந்த வேர்ட் வந்ததுன்னா நம்ம என்னது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் கரெக்ஷன் பண்ணலான்றது இங்கே நம்ம சொல்கிறாங்க ஓகே நம்ம சேவ் பண்ணதால் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனர்ன்றது இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது ஓகேவா சார் நான் கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுத்துருந்தேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்ப்ளே ஆகாதுன்றதோ ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்டிக் சொல்கிறாங்க ஓகே அங்கே என்ன சேவ் பண்ணிங்கன்னா ஓப்பனர் ஓகேவா இந்த ஸ்பெல்லிங்கை தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ வந்து நான் பழைய ஸ்பெல்லிங் இப்போ நான் கொடுத்தாலும் கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுத்தாலும் எனக்கு என்ன காட்டுதுன்னா எரர் தான் காட்டுதுன்றத நான் சொல்கிறேன் ஓகே சோ திஸ் இஸ் ஏ கான்செப்ட் அபவுட் ஆட்டோமேட்டிக் கரெஷன்ன்றத நம்ம சொல்கிறோம் ஓகேவா த நெக்ஸ்ட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸில் போகிறோம் டூல்ஸில் போய் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம் ஸ்பெல்லிங் அண்டு கிராமர் செக் ஓகே சோ இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம எந்த டெக்ஸ்ட் வர்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துன்னா ஓகேவா சில மிஸ்டேக் டூல்ஸில் போகிறோம் டூல்ஸ் போய்ட்டு ஸ்பெல்லிங் செக் பண்ணுறோம் ஸோ இது போல் வந்து பார்த்திங்கனா எதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட்கி எஃப் செவன் கே ப்ரெஸ் பண்ணி நம்ம என்னது இந்த என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ வாட் எவர் த கரெக்ஷன் வி ஹவ் டு ஐடென்டிஃபை செக் பண்ணிக்கலாம்ன்றத சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஆட்டோ ஆட்டோமேட்டிக் கரெக்டர் ஆப்ஷன்றது இங்கே நமக்கு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ திஸ் இஸ் எ கான்செப்ட் அபவுட் ஆட்டோ ஸ்பெல் செக்ன்றது சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பார்ட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் ஸ்பெல் செக் ஸ்பெல் செக்கை பொறுத்தவரைக்கும் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் ஒன்று ஆட்டோ ஸ்பெல் செக் அண்டு ஒன்று அனதர் ஒன் இஸ்ஸு ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன்றதை இங்கே நமக்கு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதோடய ஷார்ட் கியூ எஃப் செவன்ன்றதை இங்கே நமக்கு சொல்கிறாங்க ஓகே த நெக்ஸ்ட்டு ஒன் இஸ்ஸு ஒர்க்கிங் வித் டேபிள் ஓகேவா ஸோ அடுத்த கான்செப்ட் இதில் நமக்கு பார்ட் ஃபோரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க்கிங் வித் டேபிள் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இன்னும் பொறுத்த ஒரு டேபிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் அதாவது ரோஸ் அண்டு காலம் ரெப்ரஸன் பண்ணுறதுக்கு டேபிள்ன்றத நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த டேபிள்ஸ் வி ஆர் ட்ரைங் டு டூ சம் மார்க்லிஸ்ட் ஓகேவா மார்க்லிஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஓகேவா சார் இது போல் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா இதை வந்து பண்ணி ஸ்ப்ரெட்ஷீட் அதாவது நம்ம ஸ்பிரெட்ஷீட்லேயே நம்ம பார்த்துருப்போம் இனி வர லெசன்லேயே நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம் அடுத்த டாப்பிக் ஃபுல்லாகவே ஸ்பிரெட்ஷீட் அண்ட் ஒர்க் இது போல வந்து வந்து ஃபுல்லாகவே நம்ம டேபிள் ரிலேட்டடாக டேபிள் தான் பார்ப்போம் ஸோ இந்த டேபிளை வந்து பார்த்திங்கன்னா கல்குலேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒப்போஸ் ரைட்டரில் பண்ணலான்றது சொல்கிறோம் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் டேபிள் எப்படி இன்செர்ட் பண்ணுறது எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது ஓகே சார் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கில் ஃபஸ்ட் எக்ஸசைஸும் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டேபிள் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸும் இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம் ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் டைக்கில் இன்சர்ட் த டேபிள் டேபிள் எப்படிலாம் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்றதை நம்ம சொல்கிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஐக்கான்ஸ் ஓகேவா ஸோ நம்மளோட டூல் பார் அதாவது இங்கே டூல் பார் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் ஆர் அதர்வைஸ் கண்ட்ரோல் ப் டுவெல் ஓகே ஸோ இது மூலியமாக நம்ம என்ன டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறான்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது டேபிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஓகேவா டேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ரோ ஓகேவா த்ரீ த்ரீ ரோ அண்டு டூ த்ரீ காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அது கோயின் கிரியேட்டர் த்ரீ ரோஸ் அண்டு த்ரீ காலம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலம்ன்றத சொல்கிறாங்க ஓகேவா ரோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ த்ரீ ரோ கிரியேட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் த்ரீ காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா சார் ஐகான் அதை ஸ்டாண்டர்ட் டூல் பார்வருக்கு ஐகான் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணலான்றதை சொல்கிறாங்க ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கீ கண்ட்ரோல் பஸ் எஃப் டூவல் ஓகேவா சார் கண்ட்ரோல் பஸ் எஃப்டூவல் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் டேபிள் கிரியேட் பண்ண முடியுன்றது நம்ம சொல்கிறோம் ஓகேவா சார் இதை நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்றதை சொல்கிறாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டேபிளை வந்து ஸ்பிட் பண்ண முடியும் பார்டர் யூஸ் பண்ண முடியும் இந்த நெக்ஸ்ட் டேபிளை மெர்ச் பண்ண முடியும் ஓகேவா சார் இந்த டேபிளே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் எண்டிங் போய்ட்டு டேப்க்கு யூஸ் பண்ண வீ கன் யூ கிரியேட் மோர் டேபிள்ஸ் ஓகே இந்த டேபிள் நம்ம என்ன நிறைய ரோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியுன்றது நம்ம சொல்கிறோம் ஓகே ரிப்பீட்டட் ரோஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுது சொல்கிறாங்க ஓகே ஸோ அதை நெக்ஸ்ட் ஒன் இந்த டேபிளை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ் த ஃபார்மேட்டிங் த டேபிள் டேபிள் வந்து எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணுறது ஓகே நம்ம எப்படி டெக்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணுமோ ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டேபிளையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபார்மேட் பண்ண முடியுன்றது நம்ம சொல்கிறோம் ஸோ நம்ம டெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணோம் ஓகே கலர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் சேம் லைக் வைஸ் வி ஹவ் டு ஃபார்மேட்டிங் த டேபிள் டேபிளே நம்ம என்ன பண்ண முடியும் ஃபார்மேட்டிங் பண்ண முடியும் ஓகே டேபிள் ஆட் பண்ண முடியும் ரிமூவ் பண்ண முடியும் மிர்ச் பண்ண முடியும் ஸ்பிளிட்டிங் பண்ண முடியும் சேஞ்சிங் த பார்டர் பேக் எல்லாமே நம்ம பண்ண முடியும்ன்றதை நமக்கு இங்கே சொல்கிறோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜஸ்ட் ஏ அண்ட் பி காலம் கொடுக்குறோம் இந்த நெக்ஸ்ட் சி காலம் கொடுக்குறோம் ஓகே ஏ ஒன் டூ த்ரீ ஓகேவா ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இது போல் நம்ம கொடுத்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி வந்து ஹை பார்டர்ஸ் எப்படி நம்ம கொடுக்குறது ஓகேவா எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகேவா சார் அப்போ டேபிள் ஹவு டு செலக்ட் த டேபிள் டேபிளை நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம் வியூவில் போகிறோம் ஓகேவா சார் வியூவில் போகிறோம் வியூவில் டூல் பார் டூல் பாரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ஓகேவா டி டிசைனிங் ஃபார்மாலிட்டி இது எல்லாமே நமக்கு இருக்குது ஓகேவா சார் இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டிங் ஓகே ஃபார்மேட்டிங் இருக்குது ஸோ நம்ம அதெல்லாமே நம்ம கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலான்றத நம்ம சொல்கிறோம் ஓகேவா த்ரீ டி செட்டிங்ஸ் ஓகேவா சார் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஓகே இந்த டூல் பாரில் நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது தான் டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார் ஓகே இந்த டூல் பாரில் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த டேபிள் வந்து லைன்ஸ் ஓகேவா பார்டர் லைன்ஸு இப்போ திக் பார்டர்ஸு ஓகேவா இந்த பார்டர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருவோம் ஹவ் டு செலக்ட் ஓகே பார்டரோட லைனு ஓகேவா சார் இதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுன்றது இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜிங் த செல் ஓகேவா வா ஸோ ரெண்டு டேபிள் வந்து ஹவு டு மெர்ஜ் ஓகே டெலிட் பண்ணுறது இப்போ இந்த ரோவை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே என்ன கொடுக்குறேன் டெலிட் ரோனு கொடுக்குறேன் டெலிட் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோல் எல்லா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆச்சு எனக்கு பர்டிகுலர் ரோ மட்டும் இந்த ரெண்டு மட்டும் நான் டெலிட் பண்ணுறேன்னா ஸோ டெலிட் த ரோஸ் ஓகேவா ஸோ ரோஸ் வந்து நான் டெலிட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அதே போல் வந்து காலம் ஓகேவா ஹவு டு செலக்ட் த காலம் காலம் செலக்ட் பண்ணால் ஒரு ரெண்டு த்ரீ காலம் இருந்தால் அந்த த்ரீ காலத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் டெலிட் பண்ணிவிட்டேன் ஓகே அகைன் வந்து நான் ரீடு பண்ணி நான் என்ன பண்ணேன் நண்டு பண்ணி கொண்டு வந்துவிட்டேன்ன்றது நான் இங்கே சொல்கிறேன் ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு ஆடிங் தி கலர்ஸ் கலர் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக இதெல்லாமே எல்லாமே நம்ம வந்து டீப்பாக வந்து பார்ப்போம் ஸோ செலக்ட் பண்ணுறோம் ஸோ இதை மட்டும் நம்ம கோயிங் டூ யூஸ் த கலர் ஓகேவா கலர் யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இதை தான் உங்கள் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இதை தான் நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு டேபிள் எப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்றது இங்கே டேபிள் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹைலைட் பண்ணுறது கலர் யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் எப்படி மெர்ச் பண்ணுறது ஹவு டு மெர்ஜ் த ஃபைல்ஸ் ஓகேவா சார் ரோ எப்படி இன்சர்ட் ஆட் பண்ணுறது நீங்கள் ரைட் க்ளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ரைட் க்ளிக் பண்ணுறோம் ஸோ ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ரோ வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு இன்சர்ட் ஓகேவா சார் இன்சர்ட் பண்ணலாம் இன்சர்ட் த ரோஸ்ன்னு கொடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம க்ளிக் பண்ணால் ஒரு டயலாக் பாக்ஸ்னு வருது ஓகேவா ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஓகேவா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம முன்னாடி வேணுமோ இந்த நெக்ஸ்ட் இதில் பின்னாடி ஆனால் ஆஃப்டர்னு கொடுக்குறோம் ஸோ ஆஃப்டர்லாம் அஞ்சு ரோ ஓகேவா சார் கிளியூர் ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ரோஸ் வருது அதே போல் வந்து காலம்ஸ் ஓகேவா ஐ வாண்ட் டு கிரேட் த காலம்ஸ் ஓகே ஸோ அப்போ காலம் போகிறேன் நெக்ஸ்ட் இன்செர்ட் கொடுக்குறேன் டயலாக பாக்ஸ் வருது ஓகேவா ஸோ வந்து பிஃபோர் ஆஃப்டர்னு கேட்குறேன் ஓகே பிஃபோர் நான் கொடுக்குறேன் பிஃபோரில் போயிட்டு ஒன் காலம் கொடுக்கறேன் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன் ஓகேவா அதே ஆட் அந்த அனதர் காலம்ஸ் ஓகேவா இது இப்போ வந்து காலம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூவாக ஆட் பண்ணியிருக்கின்றது இங்கே நம்ம சொல்கிறோம் ஸோ இது போல் வந்து டேபிளில் வந்து நம்ம நிறைய பண்ணலாம் ஓகே வாட் எவர் த ஆப்ஷன்ஸ் ஓகே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம நம்ம என்ன பண்ணலாம் இந்த டேபிள்ஸ்லாம் எல்லா ஒர்க்குலாம் பண்ணலாம் அந்த நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளித்து செல்ஸ் ஓகேவா சில சார் என்னது இந்த செல்ஸை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து நம்ம என்ன வி ஹவ் டு ஸ்ப்ளிட் ஓகேவா ஸ்ப்ளிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேவா ஸோ இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கு நம்ம ஸ்ப்ரிட்டிங்கே த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜிங் வி ஹவ் டு மெர்ஜ் த ஃபைல்ஸ் ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மெர்ஜ் பண்ண முடியும் எல்லா ஒர்க்கும் நம்ம இதெல்லாம் இன்னும் ரீசெண்டாக இந்த வெர்ட்டிக்கல் பேக்ரவுண்ட் கலர்ஸு சேஞ்சஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ எல்லா ஒர்க்ஸும் இந்த டேபிளில் நம்ம பண்ண முடியுன்றது சொல்கிறாங்க ஹவு டு மெர்ச் ஓகேவா சோ நம்மளால் என்ன இந்த ரோஸ் அண்ட் இது எல்லாமே காலம்ஸ் இது எல்லாமே செல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் மெர்ச் பண்ண முடியுன்றதை சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ரைட் க்ளிக் பண்ணணும் நம்ம இந்த செல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா மெர்ஜின் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இந்த காலத்தில் ஓவரால் நான் என்ன பண்ணியிருக்கேன் மெர்ஜ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த காலம்ஸ் இந்த காலம்ஸையும் இப்போ நான் மெர்ச் பண்ணணும் ஸோ ரைட் க்ளிக் பண்ணுறோம் ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு செல்ஸில் போகிறோம் ஸோ செல்ஸில் போனால் நமக்கு என்னென்னா மெர்ஜின் இருக்கும் ஓகே ஸோ இங்கே மெர்ஜின் கொடுக்குறோம் ஆறு அதர்வைஸ் வந்து இதே மெர்ஜி ஆப்ஷன்ஸ் வந்து யூ ஹவ் டு செலக்ட் ஓகேவா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டூல்ஸ் இங்கே டூல் பால்ஸும் இங்கே இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேரிசேல்ஸ் ஓகே மேரி சேல் கொடுத்தேன் வரும் ஸோ இங்கே ஹவு டூ டைப் த டாக்குமெண்ட்ஸ் யூ ஹவ் டு டைப் த டெக்ஸ்ட் ஓகேவா சிஎஸ் நாலேஜ் ஓகேவா சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் ஓகேவா சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர்ன்றதை இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ஓகே இது போல கொல்லாம் இந்த நெக்ஸ்ட் யூ ஹவ் டு அட்ஜஸ்ட்மெண்ட் மூவ்மெண்ட் த லைன்ஸ் ஓகே என்னது ஹவ் டு அட்ஜஸ்ட்மெண்ட் த காலம்ஸ் ஓகே காலத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ எல்லா ஒர்க்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இதில் பண்ணலான்றத சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் த டேபிள்ஸ் ஓகேவா ஒரு டேபிள்ஸ் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது தன் நெக்ஸ்ட் அவுட் டு இன்செர்ட் அவுட் டு மெர்ஜிங் அண்ட் ஸ்ப்ளிட்டிங் த செல்ஸ் இது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஒர்ட் ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ்ன்றதை இங்கே என்ன சொல்கிறாங்க தன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபைவ் அதாவது பார்ட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனகான்சிங் அண்டு பிரிண்டிங் த டாக்குமெண்ட்ஸ் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றது கொடுத்துருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி இங்கே என்னன்னா என்கான்சிங் டாக்குமெண்ட் அது ஹவு டு இன்சர்ட் த பிச்சர் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எப்படி டைப் பண்ணுறது பார்த்தோம் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்சர்ட் ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றது பார்த்தோம் டைப் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் தான் மிஸ்டேக்ஸ் எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது அதையும் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு டேபிள் எப்படி டெலிட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ டூல் பார் ஐக்கான் மூலியமாக நம்ம எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா என் த ப்ரிண்டிங் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஒரு பிக்சரை எப்படி இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் எப்படி ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் ஸோ ஐ கோ ஐ வாண்ட் டு இன்சர்ட் சம் பிக்சர்ஸ் ஒரு பிக்சரை நான் இன்சர்ட் பண்ணணும் ஸோ ஹவு ஐ கேன் இன்சர்ட் த பிக்சஸ் ஸோ அப்போ நம்ம இன்சர்ட் போகிறோம் ஓகே ஸோ அப்போ இன்சர்ட் போயிட்டு யூ ஹவ் டு கிளிக் த என்ன த பிச்சர்ஸ் ஓகே வாசா அப்போ இங்கே நம்ம பிக்சர்ஸ்னு இருக்குது ஸோ ஃப்ரம் ஃபைல்ஸ்னு இருக்குது ஓகே சார் இங்கே நமக்கு ஃப்ரம் ஃபைல்ஸ் தான் உங்கள் நமக்கு என்ன பிக்சர்ஸ் எங்கே இருக்கோ நம்ம அந்த பிக்சர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம சாம்பிள் பிக்சர்ஸ் இருக்குது ஓகேவா சார் இந்த சாம்பிள் பிக்சர்ஸ் நான் என்ன க்ளிக் பண்ணுற ஓகே கொடுக்குறேன் ஓகே சார் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ கேட் த பிக்சர்ஸ் ஓகே வா சார் இது போல் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டெக்ஸ்ட் டாக் பண்ணிப்போம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கே நம்ம எடுத்துப்போம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டைலாக் பாக்ஸில் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பிச்சர் இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த பிக்சரை எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் வித் தீஸ் ஹெல்ப் ஆஃப் த என்ன கொடுத்துருக்கேன் என்னான்சிங்காக டாக்குமெண்ட் இன்செட்டிங் த பிச்சர்ஸ் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் மூலயமா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்க ஒரு ஒரு தேரி கான்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஒரு பிக்சர் நான் கொடுக்குறேன் ஓகே அந்த பிக்சர் கொடுத்து ஒரு எக்ஸ்ப்ளேஷன் என்னால் கொடுக்க முடியுன்றதையும் நம்ம இங்கே சொல்கிறாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட்டிங்கை பிக்சர்ன்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல் இன்செட்டிங்க ஸ்பெஷல் கேரட் இது இது இல்லாமல் நம்ம என்ன பிக்சர் இல்லாமல் ஸ்பெஷல் கேரட்டும் நம்ம கொடுக்கலான்றது சொல்கிறாங்க ஸோ அதை எப்படி நம்ம எப்படி கொடுக்குறதுனா ஸோ இன்செட் போகிறோம் ஸோ இன்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஓகேவசா அப்போ இங்கே ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்குறோம் ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தா நமக்கு வந்து ஒரு டயலாக பாக்ஸ் டிஸ்பிளே ஆகுது ஸோ இந்த டயலாக்பாக்ஸில் வாட் எவர் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நமக்கு என்னென்னலாம் கேரக்டர்ஸ் இங்கே இருக்கோ ஓகேவா சார் டைம்ஸ் அண்ட் நியூ நியூரோமஸ் ஓகே ஓகே அந்த கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம இன்செட் பண்ணிக்கலாம்றத நம்ம சொல்கிறோம் ஓகேவா சார் ஐ வாண்ட் டு கிவ் த கே கேரக்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன கொடுக்குறோன்னா ப்ராக்கெட் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ வந்து பார்த்திங்க நான் ப்ராக்கெட் கொடுக்குறேன் ஸோ ப்ராக்கெட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இது போல் ஸ்பெஷல் கேரக்டர் வாட் அவர் த ஸ்பெஷல் கேரக்டர் வி ஹவ் டு யூஸ் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ரைட்டரில் நம்ம யூஸ் பண்ணலான்றத சொல்கிறாங்க ஸோ அப்போ இன்செர்ட்டிங் த பிச்சர் ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம் தன் நெக்ஸ்ட் பிக்சர் இன்சர்ட் பண்ணிட்டோம் தன் நெக்ஸ்ட் ஆஸ் வெல் அஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம என்ன இன்சர்ட் பண்ணியிருக்கோன்னு அப்போ இன்செர்ட்டில் போயிட்டு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்கணும் ஸோ ஸ்பெஷல் கேரக்டரில் இப்போ நம்ம மேக்ஸ் கால்குலேஷன் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இது போல் யூஸ் பண்ணும்போது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது போல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம என்னென்னலாம் அங்கே கொடுத்துருக்கோமோ அந்த அந்த கேரக்டர்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்றதை இங்கே நமக்கு சொல்கிறாங்க த நெக்ஸ்ட் ஒன் இஸ்ஸாக இன்சர்ட்டிங்கே ஷேப்ஸ் ஓகேவா ஷேப்ஸ் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ ஷேப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸோ இவ்வுக்கு மூவ் ஆன் டு த வியூ ஓகேவா ஸோ வியூவில் போகிறோம் ஓகே ஸோ அப்போ கோ டு த மெனு பார் மெனு பாரில் வியூ க்ளிக் பண்ணுறோம் ஸோ ஓகேவா ஸோ இப்போ வியூ க்ளிக் பண்ணால் டு த டூல் பார்ஸ் ஓகே டூல் பார் போகிறோம் ஸோ இந்த டூல் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ஓகேவா சார் இந்த ட்ராயிங்கை என்னேபிள் பண்ணுறோம் ஸோ எனேபிள் பண்ண உடனே கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்டஸ் பார் பார்க்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் டூல் பார் டிஸ்பிளே ஆகுது எனேபிள் ஆகிடுச்சி ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் டூல் பார் ஸோ இந்த ட்ராயிங் டூல் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் வாட் எவர் த டூல்ஸ் மோர் டூல்ஸ் ஆர் யூஸ் இருக்குது ட்ராயிங் டூல் பார் சோ இந்த ட்ராயிங் டூல் பார் யூஸ் பண்ணி ஹவு டு ட்ரா ஸோ மோர் ஷேப்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோயிங் டு ட்ரா த ஸ்கொயர்ஸ் ஓகேவா சார் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறேன் ஸ்கொயர் பிக்சர்ஸ் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஒன்று சார் ரெட்டேங்கல் ரெட்டாங்கல் பிக்சர் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக யூஸ் த மோர் பிக்சர்ஸ் ஓகே ஸ்டார் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிக்சர்ஸ் கொடுக்குறேன் ஸோ இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகே சார் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து அந்த ட்ராயிங் டூல் பார்ஸை ஒவ்வொன்றையும் கொடுத்துருப்பாங்க ஓகே ஒவ்வொரு டூல் பாரையும் எக்ஸ்ப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ அப்புறம் டெக்ஸ்ட் அதேமாதிரி டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹவு டு டைப் த டெக்ஸ்ட் ஓகே சிஎஸ் சிஎஸ்ன்றது ஒரு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் டூல் பாரில் நம்ம யூஸ் பண்ண முடியுன்றதை சொல்கிறாங்க த நெக்ஸ்ட் ஒன் inserting த ஆட்டோ டெக்ஸ்ட் okay ஆட்டோ டெக்ஸ்ட் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்றதை சொல்கிறோம் ஓகேவா ஸோ வி have டு டைப் த shortcut எஃப் த்ரீ okay so எஃப் த்ரீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் ஓகே சார் எஃப் த்ரீயை ப்ரெஸ் பண்ணும்போது இது ஆட்டோ ஷார்ட்கட்கே எஸ்இசன் நாட் ஃபவுண்டுன்றதும் நமக்கு வருது நம்ம ஆல்ரெடி எதுவுமே நம்ம இங்கே வந்து எதுவுமே சேவ் பண்ணலை அதனால நமக்கு டிஸ்ப்ளே வருது சோ நம்ம எடிட் போகிறோம் ஸோ எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெக்ஸ்ட்டுன்றது இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஆட்டோ டெக்ஸ்ட்ன்றது நமக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த ஆட்டோ டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹாவ் டு சேவ் அவர் டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குற அந்த டெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சிஎஸ்னு கொடுத்துரு ஓகேவா சிஎஸ்னு கொடுத்துட்டு வி ஹவ் டு சேவ் த ஃபைல்ஸ் ஓகேவா டெக்ஸ்ட் ஒன்லி நியூன்னு கொடுக்குறோம் ஓகேவா ஸோ அப்போ நான் என்ன கொடுக்குறேன் இன்சட் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் யூ ஹவ் டு டிஸ்பிளே தண்ணி ஓகேவா சார் நீங்கள் கொடுத்துட்டு க்ளோஸ்ன்னு கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ அதை நெக்ஸ்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ் நம்ம கொடுத்தாலே அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டைப் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் நம்ம டைப் பண்ணால் அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ அப்போ நம்ம என்னென்ன டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுட்றத நம்ம சொல்கிறோம் ஸோ திஸ் இஸ் ஏ ஆட்டோ டெக்ஸ்ட்டு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ப்ரிவி அண்ட் பிரிண்ட் த டாக்குமெண்ட்ஸு நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டராக இருந்தாலும் சரி வாட் எவர் த ஒர்க்ஸ் எல்லா ஒர்க்ஸும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பிரிண்ட் அவுட் தான் நம்ம எடுப்போம் ஸோ எப்படி இந்த காப்பியை நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுப்போம் ஓகேவா ஸோ அப்போ ஃபைலில் போகிறோம் ஓகே ஃபைலில் போயிட்டு இப்போ பேஜ் எடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபைலில் போகிறோம் ஸோ ஃபைலில் போனீங்கன்னா நீங்கள் பேஜ் ப்ரிவ்யூனு இருக்கும் ஓகேவா சார் இந்த பேஜ் ப்ரிவியூ நம்ம க்ளிக் பண்ணணுன்னே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைலில் என்னென்னலாம் நீங்கள் வேரியஸ் டாக்குமெண்ட் டைப் பண்ணியிருக்கீங்களோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேபிள்ஸ் பிக்சர்ஸ் ஓகேவா ஷேப்ஸ் இந்த இதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகேவா ஸோ அது எல்லாமே வந்து என்னது பேஜ் வந்து வியூ ஆகும் ஸோ அந்த பேஜை வச்சு நம்ம என்னது ஈஸியாக பண்ணிடலான்றதை நம்ம சொல்கிறோம் ஓகேவா சார் மல்டிபிள் பேஜ் இப்போ நான் சிங்கிள் பேஜ் தான் பண்ணியிருக்கேன் இந்த போல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜ் ஐக்கான்ஸ் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ நான் ஒரு பேஜ் தான் பண்ணியிருக்கேன் இது போல் டூ த்ரீ பேஜஸ் ஃபைவ் பேஜஸ் வந்து நான் டைப் பண்ணியிருந்தேன்னா ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் பை ஒன்னாக எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுறதை நமக்கு இங்கே சொல்கிறாங்க ஓகேவா ஸோ த நெக்ஸ்ட் ஒன் செட்டிங் த பிரிண்டிங் ஓகேவா ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பீன்றதை நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ கண்ட்ரோல் பி அதாவது ஷார்ட் பிரிண்ட் அவுட் போடுறதுக்கு ஓகேவா ஷார் ஸோ அப்போ ஷார்ட் கட் கி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஏ ஃபோர் ஷீட் ஓகேவா ஸோ இப்போ ஏ ஃபோர் ஷீட் சைஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பிரிண்டர் வந்து ஹெச்பி பிரிண்டது டிஸ்பிளே ஆகுது ஸோ அதில் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் ஏ ஃபோர் ஷீட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன் அந்த நெக்ஸ்ட் வந்து பேஜ் ஹவு மணி பேஜ் ஒன் பேஜ் தான் இருக்கு இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ பேஜஸ் இருந்தால் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் இங்கே டிஃபால்ட்டாக இந்த ஒன் பேஜ் தான் இங்கே நான் டைப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஒன் பேஜ் மட்டும் எனக்கு வருது ஸோ அதே போல் காப்பீஸ் ஹவு மணி காப்பீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டென் காப்பீஸ் ஓகே சார் அப்போ டென் காப்பீஸ் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா சார் டென் காப்பீஸ் நம்ம கொடுத்துட்டா நம்ம டேரெக்டாக நம்ம என்ன ஃபைனலாக என்ன பண்ணுறோம்னா ஸோ ப்ரிண்ட்டு நம்ம கொடுத்துட்டா வி கெட் த அவுட்புட் ஓகேவா ஹார்ட் காப்பி ஃப்ரம் த அவுட் ஆஃப் த பிரிண்டர் பிரிண்டர் வந்து நம்ம என்னது ஹார்ட் காப்பி நம்ம எடுத்துக்கலாம்ன்றதை நம்ம சொல்கிறோம் ஸோ திஸ் இஸ் எ கான்செப்ட் அபவுட் ப்ரிண்டிங் ஏ டாக்குமெண்ட்டுன்றத சொல்கிறாங்க ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரோட கான்செப்ட் எண்ட் ஆகுது ஸோ அப்போ என்னென்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் யூ ஹவ் டு ஹவு வாட் அவர் த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னவென டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் மேனுவல் ஒர்க்காக இருந்தாலும் அதை இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்ட் ப்ராசஸில் நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எல்லாமே இருக்காங்க அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டதை சொல்கிறாங்க ஓகேவா சார் இந்த சாஃப்ட்வேரில் நம்ம எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணுறது எப்படி ஒரு டாக்குமெண்ட் டெக்ஸ்ட்டை ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணுறது ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி ஒரு வேர்டை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி ஒரு டேபிளை டெலீட் பண்ணுறது எப்படி ஒரு பிக்சரை ஆட் பண்ணுறது எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர்றது நெக்ஸ்ட் எப்படி ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஷேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறது ஓகே இதை நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு பேஜ் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுறது செட்டிங்ஸ் ப்ரிண்ட் அவுட் பிரிண்ட் அவுட் செட்டிங்ஸ்னால் எப்படி இந்த நெக்ஸ்ட்டு பேஜ் எப்படி பிரிண்ட் அவுட் பண்ணுறது ஸோ இது எல்லாமே பை ஒன்று நம்ம டீட்டெயிலாக எல்லாமே வந்து டெமோஸ்ட்ரேஷனாகவே பார்த்துட்டோம் ஸோ வந்து இதுக்கப்புறம் ஒரு அடுத்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பார்த்தோம் இப்போ அடுத்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓப்பன் ஆஃபீஸ் கேல்சி ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃப் கேல்சினா என்னன்றதை ப்ரீஃபாக நம்ம டெமோஸ்ட்ரேஷனாகவே பார்ப்போம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ